மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெராக்கி கப்பல். போன வீடியோல நம்ம கோயம்புத்தூரோட லேட்டஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் ஆன வாலங்குளம் போட் ஹவுஸ் அப்புறம் அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வால்பாறைக்கு போக போறோங்க. ஸோ எப்படி போகணும், போகிற வழியில் சுற்றி பார்க்க என்ன இடங்கள்லாம் இருக்குது, வால்பாறையில் இப்போ வெதர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. வால்பாறைன்னு அழைக்கப்படுற பூனாச்சி மலை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன தாலுக். கடல் மட்டத்திலிருந்து 3500 அடிக்கு மேலே இருக்கிற இந்த இடம் 3 விஷயங்களுக்கு ஃபேமஸ். ஆனைமலை டைகர் ரிசர்வ், டீ பிளான்டேஷன்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற 40 ஹேர்பின் பெண்ட்ஸ். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பொள்ளாச்சி ஆலியார் வழியாக தாங்க வால்பாறை போனோம். போகிற வழி முழுக்க முழுக்க பச்சை பசேல்னு இருந்துச்சுங்க. ஸோ இயற்கையை நல்லா ரசிச்சுக்கிட்டு சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துட்டு ஜேர்னியை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நம்ம ஆழியார்கிட்ட நெருங்கினதும் அருண் மெஸ்னு ஒரு கடை பார்த்தோங்க. இந்த இடத்தோட வைப் ரொம்ப நேச்சுரலாகவும் பாசிட்டிவாகவும் இருந்ததுனால இங்கேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டிசைட் பண்ணோம். சுட சுட இட்லி சட்னி சாம்பார்னு ஒரு நல்ல வீட்டு சமையலை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஸ்டைலில் இவங்க ரொம்ப அக்கறையாக பரிமாறினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நாங்கள் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்த தாண்டினதுக்கு அப்புறமா போகிற வழி எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் தாங்க. நேச்சரோட அழகை ஒரே இடத்துல கொட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு இடம்னா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற மயிலாடுதுறை பிரிட்ஜ். இதுக்கப்புறம் நாங்க சும்மா மேப் நோண்டிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா கைப்புள்ள ஹவுஸ்னு ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணோம். போட்டோஸ் பார்த்தா நம்ம தலைவரோட இடம், ஸோ விட்டுருவோமா? சந்து பொந்துன்னு பூந்து ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த இடத்துல தாங்க வின்னர் படத்தில் தலைவர் கைப்புள்ளையோட இன்ட்ரோ சீன் இருக்கும். இதை தான் அவரோட வீடாக காமிப்பாங்க. ஆக்சுவலி இது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட், நிறைய சாங்ஸ்லாம் கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம போன இடம் ஆலியார் டேம் அண்ட் பார்க். இந்த ஆலியார் டேம் வால்பாறை போகிற வழியில் இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனுங்க. உள்ளே என்டர் ஆனதும் நம்மளால் ஒரு பெரிய பார்க்கை பார்க்க முடியும். இங்கே வாட்டர் கேனால்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டன்ஸ், கிட்ஸ் பிளே ஏரியா அண்ட் ஒரு சின்ன தீம் பார்க் ஸ்டைல் ரைட்ஸ் கூட இருக்குங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த பார்க் அந்த அளவுக்கு வெல் மெயின்டைன்டாக இல்லை. இவ்வளோ பெரிய இடம் இருந்தோம், அதை சரியாக யூஸ் பண்ணிக்காத மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ நாங்கள் குயிக்காக டேமை நோக்கி போயிட்டோம். டேம் வியூ பார்க்குறதுக்கு ஃபியூ ஸ்டெப்ஸ் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குங்க. பட் மேலே போனதும் வியூ ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. பின்னாடி பெரிய பெரிய மலைகள், முன்னாடி இந்த நீர் தேக்கம்னு பார்க்குறதுக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த இடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நிறைய மூவிஸில் பார்த்துருப்போங்க. இதுவும் ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட் தான். யாராச்சும் இது எந்த இடம்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆலியார் டேமில் போட்டிங்கும் இருக்குங்க. பட் நாங்கள் போன டைமில் வாட்டர் லெவல் அதிகமாக இருந்ததுனால போட்டிங் ஓப்பன் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் போகும்போது போட்டிங் ஓப்பனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். டேம்லேருந்து வெளியே வந்ததும் வயிற்றுலேருந்து காலிங் பெல் அடிக்கவே கண் சாப்பாடை நோக்கி தாங்க போச்சு. ஸோ அப்போ நாங்கள் பார்த்த இடம் தான் இந்த கண்மணி ஹோட்டல். இந்த ஹோட்டலில் டேம்லேருந்து பிடிச்ச ஃபிஷ்ஷஸை ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி தராங்க. 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 400 ருபீஸ் வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்குங்க. இதை தவிர ஃபிஷ் மீல்ஸ் அண்ட் பிரியாணியும் இருக்குது. நாங்கள் ஃபிஷ் மீல்ஸும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டோம். டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஆலியார் வந்தால் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மீன் வந்து டேஸ்டா இருக்கும்? பாரை மீன் டேஸ்டா இருக்கும்.
அப்புறம் ஷீலா டேஸ்ட் ஆச்சு. அது வந்து வேற அந்த குழந்தைங்க வரும்போது அவங்களுக்கு சாப்பிட்றது நல்லா இருக்கும், இல்லாம இருக்கும்ல, அதனால நல்லா இருக்கும். காலையில 9 மணிக்கு ஆரம்பிக்கும், ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும், இது க்ளோஸ் பண்ற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வருவாங்க 8 மணி வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம அஃபீஷியலா ஆனமலை டைகர் ரிசர்வ்குள்ள நுழைஞ்சிருவோங்க. இங்கே நம்ம என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மங்கி ஃபால்ஸ் போகணும்னா இங்கேயே டிக்கெட்டும் வாங்கிக்கலாம். கவி அருவிங்கிற மங்கி ஃபால்ஸ் ஆலியார் டேம்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த ஃபால்ஸ் ரொம்ப பாப்புலர்னால இங்கே எப்பயும் க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண இடமும் இருக்கிறதுனால எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம். இதுக்கப்புறமா நம்ம ஹில்ஸ் அசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. யூஸ்வலி 9th ஹேர்பின் பென் ஒரு ஃபேமஸான வியூ பாயிண்ட், பட் இங்கே நிறைய சூசைட் நடக்கிறதுனால இப்போ வியூ பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் எய்தர் 13th ஆர் 14th ஹேர்பின் பென்லேருந்து வியூஸ் என்ஜாய் பண்ணலாம். பட் சேஃபாக இருந்துக்கோங்க அண்ட் பிவேர் ஆஃப் மங்கீஸ். 15th ஹேர்பின் பென் தாண்டி கொஞ்சம் தூரம் போனதும் அட்டகட்டி வில்லேஜ் வந்துடும். இங்கே உங்களுக்கு குட்டி குட்டி ஷாப்ஸ், பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் இருக்கிறதுனால சின்ன பிரேக் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அட்டகட்டி செக் போஸ்ட் பக்கத்துலேயே ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு எய்தர் செக் போஸ்ட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடலாம், ஆர் ஒரு சின்ன ஜங்கிள் வாக் மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க, வேணும்னா நம்ம அதுவும் போய்க்கலாம், சேஃபாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆர்கிடேரியமும் இருக்குங்க. எங்களுக்கு டைமும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாததுனால நாங்கள் போகல, இன்கேஸ் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அட்டைக்கட்டி தாண்டி நம்ம மேலே வர வர டீ பிளான்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். டீ பிளான்டேஷன்ஸோட வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், ஸோ தனியாக சொல்ல அவசியம் இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மேலே 30 செகண்ட் பென் தாண்டினதும் நம்ம பார்க்குற ஸ்டாச்சு ஒரு ரொம்ப முக்கியமான அவரோட ஸ்டாச்சுங்க. வால்பாறை உருவானதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுற கார்வர் மார்ஷோட ஸ்டாச்சு தாங்க இது. இவர் இல்லைன்னா இப்போ வால்பாறை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ முக்கியமானதுங்க. இதுக்கப்புறம் ஒரு 20-30 மினிட்ஸில் நம்ம வால்பாறை ரீச் ஆகிடலாம். ரீச் ஆனதும் நாங்கள் எங்களோட ரூமில் செக் இன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ரூம் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, ஸோ வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எங்களோட டே 1 ஜேர்னி முடிஞ்சிருச்சுங்க. டே 2ல நம்ம எங்கெல்லாம் போனோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. யூடியூபை தாண்டி இன்ஸ்டாகிராம்லையும் நாங்கள் இன்னும் ரியல் டைம் கான்டென்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் கொடுக்குறோம். ஸோ எங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.